Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhil nadan. Nariya students and parents kekra mukkiyamana kelvi enna appadina NEET 2022 ku application eppa sir open aagum. Application apply pandrom adu. And exam date mostly eppa sir irukum NEET 2022 appingiradhu da. And preparation la nalla pannit irukinga. Ippo first of all NEET 2021 marks base panni admission MBBS BDS ku eppa mudiyudhu and the counseling 4 rounds eppa mudiyudhu appdin ketona 20th March 2022. இதை சொல்லியிருக்கிறது NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி பார்க்கும்போது ஆஃப்டர் மார்ச் 20th எனி டைம் கால் ஃபார் வில் கம் ஃப்ரம் NTA ஃபார் அப்ளிகேஷன். மோஸ்ட்லி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அப்ளை பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரலாம் NTA கிட்டேருந்து. இல்லை மார்ச் எண்டில் கூட அப்ளிகேஷன் நீட் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். அப்ளிகேஷன் வந்த நாள்லேருந்து மினிமம் 3 மாதம் கழித்து தான் எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் NTA வில் ஹோல்ட் டாக் வித் ஆல் ஸ்டேட் ஹோல்டர்ஸ். யார் சார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸாம் கமிட்டி, இந்த 12th பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வைக்கிறாங்கள்ல அந்த கமிட்டி, அவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டரில் வருவாங்க. அதுக்கப்புறம் CBSE, ICSE இந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த போர்டெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸில் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் எப்போ வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறீங்க, என்னைக்குள்ளே முடிக்க போகிறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்க சொல்கிற முடிவுகளை வச்சு NEET 2022 எக்ஸாம் டேட்டை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ NEET எக்ஸாம் டேட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எப்போ சார் அப்படின்னா ஜூலை 2022. ஏன் சார், எதை வச்சு இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ஸோ அதற்கான பதில் என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டோட கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே முதல் வாரத்திலோ அல்லது மே இறுதி வாரத்திலோ நமக்கு வந்து 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். 11th சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது அவங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம் மே மாதம் இறுதி வாரத்தில் வருது அப்படின்னா அது ஒரு 15 நாள் போகும். அப்போது எப்போவுமே எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே ப்ளஸ் டூ எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் நீட் வைக்கணும் அப்படின்னு NTA முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மே இறுதி வாரத்தில் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குது ப்ளஸ் டூக்கு அப்படின்னா, June 1 month விட்டுட்டு ஜூலையில் தான் நீட் எக்ஸாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தான் எக்ஸ்பர்ட்ஸ் கல்வியாளர்களும் சொல்கிறாங்க. நீட் 2022 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் ஜூலை 2022, அதாவது ஜூலை 2022 அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இருக்குது. இந்த 4 மாதங்களை எப்படி நம்ம இஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு தொடர்ந்து கைடன்ஸ் நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். ஏப்ரல் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து பயாலஜி NCERT 11th and 12th லைன் பை லைன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தன்னம்பிக்கை பேச்சில் நீங்கள் நல்ல படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராக்டிசிங் அப்படிங்கிறது MCQs ஒர்க் அவுட் பண்ணுறது, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் த திங். நம்ம வந்து நீட் 2022 அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், மார்ச் 20 அப்புறம் எப்போ வேணால் ஓப்பன் ஆகலாம். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நீட் 2022 எக்ஸாம் டேட் என்ன, ஜூலை 2022 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.